அபுதாவுதுல ஹதீஸ் வருது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரானு பைத்தில் குதுஸ் கராபு யஸ்ரி பண்ணாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்களால் நிர்மாணிக்கப்படுறது, மதீனாவுடைய அழிவுண்டாங்க. 2018 யூதர்கள் சலோமான் டெம்பிள் என்றத மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அவங்க சொல்ற பேர், அதை திரும்ப கட்டுறதுக்கு பவுண்டேஷன் போட்டாங்க, அடிக்கல் வச்சாங்க, வச்சு வேலை நடந்து கொண்டீங்க. இதுதான் ஹராபு யஸ்ரி பண்ணாங்க, மதீனாவுடைய நாசம் உண்டாங்க. இன்னைக்கு ஜசீரத்துல அரப நாசமாக்குறதுக்கு ஆக கொடிய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டுட்டாங்க. இவ்வளவு காலம் வரலாறுல இப்படி இக்கல்ல சவுதி என்றா, இவ்வளவு கால வரலாறுல இப்படி இக்கல்ல. இன்னைக்கு எந்த எந்த டான்சிங் கூத்து பொம்புளையல் அனாச்சாரத்துல மறுவா தியேட்டர்கள் பகிரங்கமா மியூசிக்கல் ஷோஸ் உலமாக்களை ஜெயில போட்டு போட்டு விருது வழங்கப்படுறது வந்து டான்சிங் கேர்ள்ஸுக்கு. எங்க இது? சவுதியில. ரசூலுல்லாஹி இதை சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மதீனா ஹராபாகிறது, மல்ஹமா வெளியாகிறது. இது சஹியான ஹதீஸ், அபூ தாவூதுல வருது, மதீனா ஹராபாகிறது, மல்ஹமா வெளியாகிறது. மல்ஹமாண்டா உலகம் ரெண்டா பிரிச்சு போராடும், ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போகுது, அதுல உலகம் ரெண்டு சைடுக்கு நிற்கும். இன்னைக்கு அடையாளப்படுத்துறவங்க அடையாளப்படுத்துறாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு ஓர செய்ய போறாங்க. ரஷ்யாவோட அரவா கொஞ்ச நாடுகள் சேரும், மற்ற நாடுகள் அமெரிக்காவோட சேரும் என்று ஆய்வுகள் சொல்லுது. இப்ப இவங்க யார் சண்டை பிடிச்சாலும் அவங்களுக்கு தேவையான சாமான் என்னன்னா சில்க்வே என்றொண்டி, சில்க் வே என்றொண்டிக்கு இங்க சிலோன்ல அதை பத்தி உண்டான பேச்சுகள் மிச்சம் கோரும். வெளியில நீங்க கேட்டு பாருங்க, நிறைய பேசப்படுது. சில்க் வேண்டா பிளைட் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னால கடல் மார்க்கமா இருந்த இயற்கை பாதைகள், கடல் மார்க்கமான இயற்கையான துறைமுகங்களோடு உள்ள ஒரு டனல், இதை கைப்பற்றணும். அதுல பிரதானமான இடம் இந்து சமுத்திரத்துல எது? ட்ரிங்கோ ஹார்பர். இப்ப இந்த ட்ரிங்கோ ஹார்பரை கையில் எடுக்கிறதுக்கு 2007 இருந்து கவர்மெண்டோட அக்ரிமெண்ட் பண்ணி வராங்க அமெரிக்கா. இப்ப கூடுதலான நாட்டுடைய தொடர்பு வந்து சைனாவோட ஐக்கிய. இப்ப இந்த சைனாவை வெளியே போட்டுட்டு அமெரிக்கா எப்படி உள்ளுக்கு வார என்ற தலைப்பு தான் இங்க ஓடுது. எதுவும் மறைச்சொலிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல, திட்ட தெளிவா கண்முன்னுக்கு நிக்கிற துப்பரவான சபபு இது. இந்த இந்த எங்களை அடக்கி ஆள்றது, நாட்டில் ஒரு கலவர நிலைமை உண்டாக்கி வைக்கிற நிலைமைக்குது. இது வந்து அவங்க உள்ளுக்கு வரும் வரைக்கும் நடக்கும். அதுக்குரிய மிஷன்ஸ் வேலை பார்த்துக்கொண்டு ஏதோ முஸ்லீம்கள் அல்லாஹ் நெருங்கி அல்லாஹ் கிட்ட துவா செய்யத்தான் இந்த நிலைமைகள் சீராகும். என்றாலும் இந்த மல்ஹமா நடந்துதான் ஆகும். மல்ஹமாக்கு பின்னால நடக்க போறது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்ஹுல் குஸ்தன்தீனியா, மல்ஹமா வெளியாயிட்டா அதுக்கு போற குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படும். அதாவது துருக்கியில ஒரு இடம். இதுல இதுக்கு முன்னால இதுல விஷயத்துல இன்னும் ஒரு ஹதீஸ் மீக்கு ரசூல் சல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த குஸ்தன்தீனியாவை எங்கட முஸ்லீம்கள் வெற்றி கொள்ளுவாங்க, ஃபனிஅமல் அமீரு அமீருஹும் வனிஅமல் ஜெய்ஷு தாலிகல் ஜெய்ஷன்னாங்க சல்லல்லாஹு. அந்த படையுடைய அமீர் தான் மிக சிறந்தவர், சிறந்த மனிதர். அதே மாதிரி அந்த படை மிக சிறந்த படை என்ன? அது உஸ்மானியர்களுடைய ஆட்சியில முகமது அல் ஃபாத்தே என்றவர் மூலமா அதாவது அந்த குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதுல நிஅமல் அமீர் வந்து மாதுரிதி அகீதால ஹனஃபி மதுஹபில் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரை சிறந்த அமீர் என்றாங்களோ அவர் மாதுரிதி அகீதா ஹனஃபி மதுஹப். எந்த படைய சிறந்த படையாங்களோ அந்த படையில அதிகமானவங்க ஷாரிக்கள், ஷாபியாக்களும் இருந்தாங்க, ஹனபியாக்களும் இருந்தாங்க. அந்த அந்த படையில இருந்தவங்களோட அகீதா சீரில்லண்டா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லலுமா இந்த படை வந்து ஆக சிறந்த படை. இது அது சுன்னா ஒரு ஜமாவினர்கள் என்றவங்க அஷாரிய மாத்துரிதி அகீதாவுலையும் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்தவர்கள் என்பதற்குரிய ஆதாரம். ரெண்டாவது, திரும்ப அந்த ஃபத்ஹுல் குஸ்தன்தீனியாவை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மல்ஹமாவுக்கு பின்னால நடக்கிற ஒரு ஃபத்ஹ, திரும்ப ஒரு வெற்றி கொள்ளப்படும் அந்த குஸ்தன்தீனியா. அப்ப நடக்கக்கூடிய அந்த போர் அது
எப்படியானதா இருக்கும், அது எந்தெந்த விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கும் என்றதெல்லாம் வந்து நிறைய பேசப்பட்டு. அப்ப அந்த பத்துல் குஸ்தன்தீனியாவுக்கு பின்னால் என்ன நடக்கும் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃத்ஹுல் குஸ்தன்தீனியா குருஜு தஜ்ஜால். இந்த பத்துல் குஸ்தன்தீனியாவோட தஜ்ஜால் வெளிப்படுவான்னு. அப்படியா இருந்தா அந்த பத்துல் குஸ்தன்தீனியா நடக்க கொள்ள இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பாங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பாங்க, அவங்களோட ஆட்சியில கைப்பற்றப்படும், அதோட தஜ்ஜால் வெளிப்படுவான். ஏறான சகோதரர்களே, பெரியவர்கள், கியாமத்துடைய மிச்சம் நெருக்கமான ஒரு காலத்துல வாழ்றோம், கடைசி காலமண்டத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியான அலாமாத்துகள் அடையாளங்கள் நடந்து கொண்டு, இந்த அடையாளங்களை அடையாளப்படுத்துறவங்கல்ல இன்றைக்கு மிச்சம் முன்சப்பில் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆர்சியும் தான், நன்னாரசியும் தான், குறிப்பா நன்னாரசியை சேர்ந்த பாதிரிமார்கள் இதெல்லாம் அடையாளப்படுத்தி சொல்றாங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது என்றதை அடையாளப்படுத்துறாங்க, வேதத்திலிருந்து சொல்றாங்க. எந்த வேதம் அது மாற்றப்பட்டது என்று நாங்க விசுவாசிக்கிறோமோ அதனுடைய சில முன்னோடிகளை வச்சு விஷயங்களை சொல்லி கொண்டு போறாங்க. எங்கள்ட்ட தெட்ட தெளிவான குரான் இருக்குது, தெளிவான ஹதீஸ் இருக்குது, இதை எங்கட இமாம்கள் ஆய்வு செஞ்சு எழுதி வச்ச எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஜமான்ல எந்த அளவு அல்லாஹ் மனிதன் நெருங்குவானோ அந்த அளவு இந்த ஜமானுடைய விளக்கமானும் கிடைக்கும். அதனால